Father, we welcome you. பிதாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். To fill this service and bless everyone. இந்த ஆராதனையை ஆண்டவரே நீர் நிரப்பி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Being in your presence is the precious moment in our life. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணருகிறோம். Being in your presence is a precious moment in our life. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பது மிகவும் ஒரு பாக்கியமான வேளையை நாங்கள் கருதுகிறோம். Fill us, give us, honor us to preach the word of God and open everyone's heart to understand the light in God's word. ஆண்டவரே, எங்களை நிரப்பி எங்களை ஒருமனதாக்கி உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு புரிந்துகொள்ளுதலை எங்களுக்கு நீர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless everyone's life and expand the boundary of blessings in everyone's life. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Let them experience the expansion of blessings in spiritual and physical and financial every day, Father. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார வாழ்க்கையிலும் அவருடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வார்களாக. As a man of God, I lay on the anointing and calling which is on me and I bless the people who are hearing this message. தேவனுடைய மனுஷனாய் இருந்து உம்முடைய அபிஷேகத்தை சார்ந்து ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Let this morning be a memorable morning. It's a blessed morning, Father. இந்த காலை வேளை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமான காலை வேளையாய் இருப்பதாக. In Jesus name we pray, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. How many of you are happy in being in the presence of the Lord? கர்த்தருடைய பிரசன்னத்திலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Give a big clap to the presence. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். ஆமென். 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 So I welcome you all to this a new month to receive new blessings. இந்த புதிய மாதத்திற்கு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். So every new month it consists of new blessings. ஒவ்வொரு புதிய மாதமும் ஒரு புதிய ஆசீர்வாதத்துடன் வருகிறது. God never starts a new month without having a new blessing. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை ஒரு புதிய ஆசீர்வாதம் இல்லாமல் தொடங்குறதே கிடையாது. So I can assure that you have a new blessing in this month. எனவே நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன், இந்த மாதத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்று இருக்கிறது. Amen. The Holy Spirit will bring all the blessings to your region. The Holy Spirit will bring all the blessings to your boundary. பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து கொட்டுவாராக. You can when you come out from your home, you can see the blessings are around your house. ஓ, நீங்கள் வீட்டுக்குள்ள சர்ச்சில இருந்து போறப்ப ஆசீர்வாதங்கள் உங்களை சுற்றி இருக்கிறதை உங்களால பார்க்க முடியும். So Christian life is a supernatural life. It is a God connected life. It is God supported life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அது தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அது தேவனாலே சப்போர்ட் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கை. It is not a life led by our own brain. It is the life supported by the almighty God. அது நம்முடைய சொந்த மூளையினால வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை கிடையாது. சர்வ வல்லவராலே வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை. God supported life. தேவன் உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை. It's a wonderful experience. அது மிகவும் ஒரு அருமையான அற்புதம். Every day Israelites they saw the move of God in their life. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய அசைவை தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தார்கள். The Almighty God was not tired in blessing to his nation, to his people. சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பல ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லையாம். 40 years every day he fed with supernatural miracles. 40 varshamum ovvoru naalum avargal iyerkaikka paarpatta arpudangalai sandithaargal. So Christian life is a supernatural life. Enave kristava vaalkai endru iyerkaikka paarpatta oru vaalkai. So when only we understand that, we can enjoy such a life standard. அதை புரிந்துகொண்டால், அதை புரிந்துகொண்டால் மாத்திரமே நாங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும். You can live a very normal life as a Christian, or you can live a supernatural life by believing the supernatural support from God. ஒரு கிறிஸ்தவனா ஒரு சாதாரண வாழ்க்கையும் உங்களால வாழ முடியும், அல்லது தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்று நம்பினால்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். What kind of life are you going to choose? எந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த காலை வேளையிலே தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? Come on, say, I am connected with the supernatural God. எல்லாரும் சொல்லுவோம், நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனோடு கூட இணைந்திருக்கிறேன். So my life is a God supported life. எனவே என்னுடைய வாழ்க்கை தேவன் சப்போர்ட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. So today I can see the support of heaven. இன்றைக்கு பரலோகத்தின் உதவியை என்னாலே பார்க்க முடியும். Today all itself I am going to see the supports of the heavenly father. இன்றைக்கு பரலோக தேவனுடைய உதவிகளை இரக்கங்களை என்னால பார்க்க முடியும். It may be in small or tiny things or in a big thing. You can see the supports of God. அது சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம், தேவனுடைய தயவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். He is interested in helping you. அவர் உங்களுக்கு உதவி செய்தலிலே அவர் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். It may be in 10 rupees matter or 10 million matters. அது 10 ரூபா விஷயமா இருக்கலாம் இல்ல 10 லட்சம் விஷயமா இருக்கலாம். He is ready to support you. அவர் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார். He is going to release his power to bless you. அவருடைய வல்லமையை அளித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார். The matter is whether you expect or not. விஷயம் என்னன்னா நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? The matter is whether we expect or not. விஷயம் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? If only you expect the supernatural life, you can experience the supernatural life. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்த்தாதான் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். You should not forget that my life is God supported life. ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள், என்னுடைய வாழ்க்கை தேவன் எனக்கு உதவுகிற வாழ்க்கை. Amen. Amen. Give a big clap. உற்சாகமாய் கரங்களை தட்டி. Hallelujah. Hallelujah. So let's turn our Bible to read Deuteronomy chapter 28 from verse 1. உபாகமம் 28 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனம். Yeah. Now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God to observe carefully all his commandments which I commanded you today, that the Lord your God will set you high above all the nations of the earth. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். 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 Bible says if you listen carefully whatever I say, that means the commands. வேதம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. When you listen carefully whatever I say, I will set you high above all nation. என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். When you listen carefully. என்னுடைய சத்தத்திற்கு உண்மையாய் கவனமாய் செவி கொடுப்பாயானால். Old Testament talks about commandments, New Testament it talks about gospel. பழைய ஏற்பாடு கட்டளைகளை பற்றி பேசுகிறது, புதிய ஏற்பாடு நற்செய்தியை குறித்து பேசுகிறது. You can take the whole chapter by replacing the one word commands into gospel. இந்த முழு அதிகாரத்திலையும் கட்டளைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நற்செய்திங்கிற வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா, you can take the word command and put the word gospel, and then you read, when you read the same chapter, you can enjoy the blessings of the 28 chapters. இந்த 28 அதிகாரத்துல கட்டளையின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதப்பெல்லாம் எடுத்துட்டு நற்செய்தி சுவிசேஷங்கிற வார்த்தையை விட்டுப்பீங்க போட்டு படிச்சீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அளவை உங்களால உணர முடியும். It is in one place only, I think. இந்த ஒரே ஒரு விஷயத்துல இந்த ஒரே ஒரு வார்த்தை, the command, the word, it is placed in one time or one place. கட்டளைங்கிற வசனம் ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. You just take it out and put the word gospel. அந்த கட்டளைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நற்செய்தி அப்படிங்கிற விஷயத்தை வச்சோம்னா, when you listen carefully the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்பீர்களானால். The bottom line is, when you listen carefully the word of God, விஷயம் என்னன்னா தேவனுடைய வசனத்தை கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். Today I am going to preach the 9 blessings in the 9th month, the 9 blessings when you listen the word of God carefully. இன்றைய நாளிலே 9 ஆசீர்வாதங்களை குறித்து, இது 9வது மாதமாய் இருக்கிறபடியினாலே 9 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். It is for your it is for the listening the word of God. அது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலை பற்றி. Say hallelujah. Hallelujah. Come on, give a big clap to the presence of the Lord. Oh, the Bible says, the Bible is giving you the blessings to the people
who are listening God's word carefully. தேவனுடைய வசனத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பவர்களுக்கு வேதம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று சொல்கிறது. Listening God's word is a blessed one. தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்பது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. The man who is hearing, listening God's voice is a blessed man. தேவனுடைய குரலை கேட்கிறவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். When you hear the voice of God, when you listen the word of God carefully, the following blessings will come to you. தேவனுடைய குரலை அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாகும். I believe that the heaven and earth may change, but the word of God will never change. நான் உறுதியாய் சொல்கிறேன், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. So the Bible says, when you listen my word, I will give these all blessings to you. It will happen in your life. எனவே தான் வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும், அது உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரும். When Bible says these blessings will come to you, it will happen at any cost. வேதம் உங்க வாழ்க்கையிலே இது நடக்கும்னு சொல்லிருச்சுனா இது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும். Bible says if you carefully listening my words, I will set high above all the nation. வேதம் சொல்கிறது, என்னுடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடுப்பாயானால் எல்லா தேசத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று. The Bible says like this, if you fully obey the Lord your God and carefully follow all his commands. வேதம் சொல்கிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய கட்டளைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. I can read it like this, if you believe the word of God, if you listen the word of God carefully and believe it, the following blessings will come to you. நாம இப்படியும் வாசிக்கலாம், நான் நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்தாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். You may say Bible doesn't say believing, it says obeying. நீங்க சொல்லலாம், இங்க விசுவாசிக்கணும்னு போடவே இல்லைங்க, கீழ்படியணும் தானே போட்டிருக்குன்னு. To whom we obey, யாருக்கு நீங்க கீழ்படியணும்? To whom we obey, யாருக்கு நீங்க கீழ்படியணும்? To whose words we are ready to believe, to them only we obey. யாருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ரெடியா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கீழ்படியணும். Children are not obeying to their parents because they are not believing at their ideas. குழந்தைங்க வந்து பெற்றோருக்கு கீழ்படிய மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களோட சிந்தனை வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. You are a very old days people, so I cannot follow your very old ideas. நீங்க பழைய காலத்து ஆளு, உங்களோட யோசனை எல்லாம் நான் வந்து பின்பற்ற முடியாதுன்றாங்க. So obedience is connected with faith. எனவே கீழ்ப்படிதல் விசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டது. If I believe your words, I will follow your ideas. நான் உங்க வார்த்தையை நம்புனாதான் உங்க யோசனையை நான் பின்பற்ற முடியும். If I don't believe your words, I will not obey to you. நான் உங்க வார்த்தையை நம்பலனா உங்களுக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும்? So Bible says when you obey to the Lord, it means when you believe the word of God. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படினா தேவனுடைய வார்த்தையை நீ நம்பணும். When you believe, when you listen carefully the word of God and believe the word of God, these following blessings will come to you. When தேவனுடைய வார்த்தையை நீ கவனமாய் செவி கொடுப்பாயானால், நீ உறுதியாய் நம்புவாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். Listen carefully. கவனமாய் செவி கொடுத்தல். Pay your attention. உன்னுடைய முழு கவனத்தையும் திருப்புதல். When you pay your attention and listen carefully the word of God, you will be blessed super abundantly. முழு கவனத்தையும் திருப்பி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை அபரிவிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். God wants us to follow the instruction of God. தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு தேவன் நம்மை விரும்புகிறார். But we are following by the sight. ஆனால் நாம் நம்முடைய பார்வையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். We are following by our ideas. நம்முடைய யோசனையின்படி நாம் நடக்கிறோம். So that we are having a limited blessing. எனவே தான் சுருக்கமான அளவுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதம். But God wants you to follow the word of God, the voice of God. தேவன் தேவனுடைய குரலை கேட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். When you listen carefully to his voice, our blessings will be an unlimited blessing. அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய ஆசீர்வாதம் அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். When you follow your sight, you may be deceived, but when you follow the word of God, you will never be deceived. ஓம் பார்வை நம்பி நீ போனினா நீ ஏமாற்றத்துக்குள்ளாகலாம், ஆனால் தேவனுடைய குரலை கேட்டு போகும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம். Again, I want to give the same example when I was waiting in Sri Lanka for a connecting flight to UK. நான் இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் யுகே போவதற்கு ஸ்ரீலங்காவிலே ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். When I entered into the Sri Lanka's airport, I was instructed to stay nearby gate
நம்பர் 7 நான் இலங்கை விமான நிலையத்திலே கேட் நம்பர் 7 கிட்ட உட்காரும்படி நான் அறிவுறுத்தப்பட்டேன் இட் வாஸ் இன் மை வாட்ஸ் தட் boarding pass அது என்னோட டிக்கெட்டிலே அது boarding passல எழுதி இருந்தது so I was just sitting nearby 7th the gate number 7 எனவே நான் ஏழாவது நுழைவாயிலில் அருகிலே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் suddenly an instruction came திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது the people who are waiting for a UK flight you have to move from gate number 7 to 11 UK flight-க்காக வெயிட் பண்றவங்க எல்லாம் கேட் நம்பர் 7 ல இருந்து கேட் நம்பர் 11 க்கு வந்துருங்கன்னு Nobody just moved everyone were sitting யாருமே எந்திரச்சு போகல எல்லாம் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க Nearly 100 numbers were sitting there ஒரு நூத்துக்கணக்கான ஆட்கள் அங்க உட்கார்ந்திருக்காங்க Now I have a temptation whether I follow this crowd or follow the voice இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு temptation நான் இந்த வாய்ஸ கேட்டு போகவா இல்ல இந்த ஜனங்களை பின்னாடி போகவா I was confused நான் அங்க குழப்பப்பட்டேன் So finally I decided to follow the instruction எனவே கடைசில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதை பத்தி போயிடுவோம் நான் முடிவெடுத்துட்டேன் Then I enter into then I went to gate number 11 நான் 11வது நுழைவாயில் கிட்ட போயிட்டேன் When I entered I saw many people were waiting for UK travel அங்க போறப்ப அங்க தான் பாக்குறேன் நிறைய பேர் UK போறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க But these people were waiting for some other flight ஆனா இங்க உட்கார்ந்திருக்க ஜனங்கள் வேற ஒரு flight போறதுக்காக தான் அங்க உட்கார்ந்திருக்காங்க If I followed my sight I would have been deceived நான் என்னுடைய பார்வையை அங்கு நான் நம்பி இருந்தேனால அங்க நான் ஏமாற்றப்பட்டிருப்பேன் I just follow the instruction அங்கே நான் எனக்கு குறித்த Just like that you can see many things in this world but you should not follow them you should follow the voice of God from heaven அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கலாம் ஆனா தேவனுடைய குரலை கேட்டு நடப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் The situation may be look like failures உங்களுடைய சூழ்நிலை தோல்வி மாதிரி தெரியலாம் your body may look like sick உங்களுடைய உடம்பு பலவீனமா இருக்கிற மாதிரி நீங்கள் உணரலாம் you should not believe it you should not follow it you should follow the word of god அதை ஒரு நாளும் நம்பாமல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும் if you ignore the sight and listen carefully to the word of God you will be blessed and God will set high above all the nation unga paarvaiki thondrada neenga apdiye purakkanithu vittu devanudaiya vaarthaiku sevi kodukkum pachathile devan ungala ella desathirkkum menmayaga vaippa the first blessing let us read verse 3 mudhalavathu aashirvaadam 3rd vasanathai padippom Blessed shall you be in the city and blessed shall you be in the country. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் You will be blessed in the city and blessed in the country. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் And no matter whether you are inside the nation or outside of the nation நாட்டுக்கு உள்ள இருக்கறியா வெளியே இருக்கறியாங்கிறது விஷயம் கிடையாது you will be blessed when you have the word of god நீ தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் somebody may say I will be blessed when I am in foreign countries somebody may say I may be blessed that means that's the same thing I'll be blessed in when if I am in the foreign country sila per solla na foreign ku pona da aashirvadikapada mudiyum appdine I will be blessed when I am in UK or US or somewhere now UK ko US ko enga ponaalo anga aashirvadikapada mudiyum nu it's good adu nalla vishayam but bible says anal vedam enna solugiru you will be blessed amen in the city or in outside of the city or in the country anal vedam enna solugirathu nee pattanathilum aashirvadikkapattirpaai veliyilum aashirvadikkapattirpaai when you have the word of god devanude vaartha ungalta irukkirappa no matter where you are நீ எங்க இருக்கறங்கிறது ஒரு விஷயமே கிடையாது whether you may be inside or outside நீ உள்ள இருக்கலாம் இல்ல வெளியில இருக்கலாம் what is meant by outside வெளியில இருக்கறங்கிறது என்ன there will not be any source of blessings உனக்கு ஆசீர்வாதத்துக்கான ஒரு அறிகுறியே இல்லாத ஒரு இடம் but somebody may say when I am inside I have many source of blessings ஆனா ஒரு சில பேர் பட்டணத்துக்குள்ள இருக்கறப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரதுக்கு நிறைய வழி இருக்குன்னு சொல்றாங்க somebody may say when I am in outside I have many source of blessings சில பேர் சொல்றாங்க அந்த ஊரை விட்டு போனா தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு but I would like to say one secret the source of blessing is nothing it is but the word of god ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆசீர்வாதத்தின்
வாய்க்கால்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஊற்று ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. No matter where you are, நீங்க எங்க இருக்கிறீங்கிறது விஷயம் கிடையாது. Don't blame the nation or country, தேசத்தையோ நாட்டையோ நீங்க வந்து குறை சொல்ல கூடாது. Don't blame the government or blame anything, அரசாங்கத்தையோ இல்ல மத்த விஷயத்தை குறை சொல்லாதீங்க. You will be blessed, நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். Then you listen carefully to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்கள். You will be blessed in the country or in the city and in the country, நீங்கள் பட்டணத்திலும் சரி வெளியிலும் சரி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். I will be blessed, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். Because I have a very powerful magnet which attracts the blessing, that is the word of God. ஏனென்றால் எனக்குள்ளே ஆசீர்வாதங்களை கவர்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்கிற காந்தம் இருக்கிறது. So I have a powerful magnet, எனக்குள்ளே ஒரு மிக வலிமையான ஒரு காந்தம் இருக்கிறது. That is God's word, அது தேவனுடைய வார்த்தை. Wherever I go, I can attract the blessings. நான் எங்க போனாலும் ஆசீர்வாதங்கள் அப்படியே உள்ள இழுத்துக்க முடியும். When you keep the word of God inside of you, you have the magnet of blessings. உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வச்சிருப்பீங்கனா உங்களுக்குள்ள அந்த காந்தம் இருக்கிறது. I am irrespective of the place I am, when I am connected with the word of God. சூழ்நிலைகளை சார்ந்து வாழுகிறவன் கிடையாது நான். So not only in financial, ஐந்தாவது வசனம் Blessed shall be the fruit of your body, fruit of your body, body, the produce of your ground, the produce of your ground, and the increase of your herds, the increase of your cattle, and the offspring of your flocks. Then that means to the bottom line is, when I have the word of God, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பட்சத்தில், when I listen God's voice carefully, தேவனுடைய குரலை நான் கவனமா கேட்கிறேன், when I pay attention to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கவனமாய் செவி கொடுக்கும்போது, the things which are connected with me will also be blessed. என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் ஆசீர்வதிக்கப்படும். I need not bless one by one. நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Everything which are connected with me will be blessed automatically. என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் தானாகவே ஆசீர்வதி. Oh, hallelujah! Hallelujah! How can you keep quiet without saying hallelujah? As hallelujah சொல்லாம உங்களால எப்படி உட்கார்ந்திருக்க முடியுது? When you have the word of God, you need not pray for everyone one by one, because the things and people whoever connected with you will also be blessed automatically. உங்களுக்கு தேவனுடைய வாக்கு இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். When one man with the word of God is a blessing to all the people who ever connected with him. ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்தால் ஆனால் அவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Your whole family will be blessed when you pay attention to the word of God. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா உன் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். The third blessing is 28:6. மூன்றாவது ஆசீர்வாதம் 28:6. Blessed shall you be when you come in, and blessed shall you be when you go out. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed when you come in and blessed when you go out. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். When you come into your house, you will come with blessings. நீ வீட்டுக்குள்ள வரப்ப ஆசீர்வாதங்களோட தான் வருவீங்க. You will not come with failures. நீங்க தோல்வியோட வராத மரமா. Every day when you enter into your house, you will come with a successful message. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு வெற்றியின் செய்தியோட கூட தான் நீங்கள் வருவீர்கள். You will have the money full of
purse full of money. உங்களுடைய பர்ஸ் ஃபுல்லா பணத்தோட கூட தான் நீங்க வருவீங்க. When you come in and when you go out you will be blessed. நீங்கள் உள்ளே வரும் பொழுதும் வெளியே போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். When you go to the country or when you come into the country you will be blessed. நீங்க ஒரு பட்டணத்துக்கு போனாலும் சரி இல்ல அங்க இருந்து வந்தாலும் சரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். When I went to US or UK when I come to India I will be blessed. நான் அமெரிக்கா போனாலும் சரி அங்க இருந்து வந்தாலும் சரி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன். Hallelujah. Hallelujah. My purse will be always a pregnant purse. என்னுடைய பர்ஸ் எப்பொழுதும் நிரப்பப்பட்ட ஒரு பர்ஸா தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. Come on say hallelujah. Hallelujah. It's not the matter when whether I am going out or coming in. வெளியில போறேன் உள்ள வரதுங்கிற விஷயம் கிடையாது. I will be blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. When you are going for shopping we'll go we are going with blessings. நீங்க ஷாப்பிங் போறப்ப ஆசீர்வாதத்தோட தான் போறீங்க. When we are coming back we come with empty purse. நீங்க அங்க இருந்து வரப்ப காலியான பர்ஸோட வரீங்க. But as a man of God I say when I go for shopping I will go with money. தேவனுடைய மனுஷனா நான் சொல்றேன் நான் ஷாப்பிங் போறப்ப பணத்தோட போறேன். When I am in the shopping I met somebody and they bless me. And when I am coming with when I am coming with the blessings of God. நா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கறப்ப என்னை ஒரு சில பேர் பார்க்கறாங்க அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அதோடு கூட நான் வீட்டுக்கு வரப்பையும் நான் ஆசீர்வாதத்தோட கூட தான் வருகிறேன். When I go I am going with blessings. When I come I am coming with new blessings. That நான் means போறப்பையும் ஆசீர்வாதத்தோட தான் போறேன் வரப்பையும் புது ஆசீர்வாதத்தோட கூட தான் வருகிறேன். No matter whether he is man of God or as a servant of the government if it happens to me it will happen to you. தேவனுடைய மனுஷனோ கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாளோ அது கிடையாது எனக்கு அது நடந்தால அது உங்களுக்கும் நடக்கும். Hallelujah. Hallelujah. I will be blessed when I come in and blessed when I go out. Come on say. நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். If I keep the word of God in my mind and in my heart in தேவனுடைய வார்த்தை என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய இருதயத்திலும் நான் வைத்திருக்கும் பொழுது or I can say like this if I keep the gospel or if I keep the crucified Christ in my mind and my heart I will be blessed when I come in and I go out. நான் இப்படியும் சொல்லலாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என் சிந்தனையிலும் என் இருதயத்திலும் நான் வைத்திருக்கும் பொழுது நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். The first thing is no matter where I am I will be blessed. முதலாவது விஷயம் நான் எங்க இருந்தாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். It is not only financially and also physically. இது வந்து பொருளாதார சம்பந்தமானது இல்ல சரீர பிரகாரமாகும். Somebody may say when I am in US my skin tone was like that now but you, when I enter into this honor I just feel like this silver solla na vandu america la irukrappa en color oru mari irundhuchu ana aanayur kondone oru mari aayiduchu. Come on say I'll be blessed in the city and I'll be blessed in the country. Ellarum solluvo naan pattrathilum aashirvadikkapattirpen veliyilum aashirvadikkapattirpen. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Because I am connected with the supernatural God. You are connected with the supernatural God. You are not connected with this nature. You are connected with supernatural. So you are controlled by the supernatural God. You are driven by the supernatural source. How many of you believe say hallelujah? நீங்கள் உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உயிரோட்டம் உள்ளவர்களா இந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். I will be blessed in the city or in the country. Come on say. Because I am the man who pay attention to the word of God. Manishanna. Amen. Number two, all things which are connected with me will be blessed automatically when I pay attention to the word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். My wife, my children, my parents and my church and my co-workers, everybody and the company.
என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கூட வேலை பார்க்கிறவர்கள், என்னுடைய சபை, என்னுடைய கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார். Not only everybody and also everything, even the animals, cattle in my home. என்னோட கூட இணைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் கிடையாது, என்னோட கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் பிராணிகளும் கூட, it will be blessed because it is connected with the man of God who pay attention to God's voice. ஏனென்றால் தேவனுடைய மனித வார்த்தையை கேட்கிற மனிதன். ஆமென். ஹalleluya. 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 I am connected with God's word. தேவனுடைய வார்த்தையோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். So people who ever connected with me, things which ever connected with me will be blessed automatically. எனவே என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும். Third blessing when you pay attention to God's word. மூன்றாவது வசனம், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், when I come in I will be blessed, when I go out I will be blessed. நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். From today onwards, இன்றைய நாளிலிருந்து, if you keep the word of God in your mind and heart, that means whatever God has finished on cross, when you keep these all things in your mind, from this day onwards, whenever you come to your home from outside, you will come with a successful message. சிலுவையிலே முடிக்கப்பட்ட கிரியையை உங்களுடைய சிந்தையிலே வைத்திருப்பீர்களானால், நீங்கள் வீட்டுக்குள்ள எப்பெல்லாம் போறீங்களோ அப்ப வெற்றியோடு கூட தான் போவீங்க. Every day you will have a successful, you will go with a successful message. ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியின் செய்தியை தான் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போவீங்க. How many of you like such a life? எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை விரும்புறீங்க? Go with a successful message. Or nalla seidiyoda, or vetrin seidiyoda veetukulla ponga. God will bless you. Kathar ungalai aashirvadippar. God will bless you to have such a life. Devan andha mariyana vaalkai vaaluvadharkendu ungalai aashirvadippar. Today when you enter into your home, you will go with a success, with a goodness, good news. Innaiki neenga veetukulla porappa oru nalla seidiyoda kuda dhaan neengal poga pogireenga. Good news, the news of success. Or vetriyin seidi. Yeah, news of success. Or vetriyin seidi. With the victory. ஒரு வெற்றியின் செய்தி. ஆமென். ஆமென். பிசினஸ்மேன், எவ்ரி டே வென் யூ என்டர் இன் யுவர் ஹோம், யூ வில் சே எ பிக் ஆர்டர் டுடே God has given to me. வியாபாரம் பண்றவங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் போறப்ப இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ஒரு வெற்றியின் செய்தியோட கூட போக போறீங்க. Just stick in your calendar, today I got a success message. You just stick in your calendar, you can see how many days it happened. உங்க கேலண்டர்ல அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னைக்கு எனக்கு வெற்றியின் செய்தி கிடைச்சிச்சு, இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னு பாருங்க எத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்க போகிறது என்று. The ticks will be increased in your life. அந்த டிக் போறது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே கூடிக்கிட்டே போகும். The third blessing, மூன்றாவது ஆசீர்வாதம். I think I finished. The fourth one is 28:7. நான்காவது ஆசீர்வாதம், ஏழாம் வசனம். These all blessings to the one who listen God's word carefully. Just listening and believing is the source of blessing. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்புறவனுக்கு உண்டாகும். ஆமென். 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 ஓகே. The Lord will cause your enemies who rise against you to be defeated before your face. They shall come out against you one way and flee before you seven ways. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். Hallelujah. Hallelujah. The fourth blessing to the one who pay attention to God's word, not to the situation. சூழ்நிலைக்கல்ல, தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவனுக்கு கிடைக்கிற நான்காவது ஆசீர்வாதம். Most of us are listen carefully or pay attention to the sound or noise of the world. இந்த உலகத்தின் சத்தத்துக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு செவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யா யா யா, we are yielding our ears, we are giving our ears to the noise of the world but not the voice of the word. ஆனால் உலகத்தின் சத்தத்துக்கு தான் இன்னைக்கு செவி கொடுக்கறாங்களே தவிர தேவ சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கிறது கிடையாது. If we pay attention to the seen things and visible things, your life will be a very normal life, even though you may be a Christian. நீங்க ஒரு கிறிஸ்தவனாவே இருக்கட்டும், காணப்படுகிற விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். When you pay attention to the invisible God and invisible word of God, your life will be a supernatural life. ஆனால் காணப்படாத தேவனுக்கும் காணப்படாத தேவ வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாய் தான் இருக்கும். The fourth blessing is the Lord will grant that the enemies who rise up against you
will be defeated before you. நான்காவது ஆசீர்வாதம் உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். Grant. அவர் அப்படியே ஒப்பு கொடுப்பார். It's a powerful word. Usually judges say the permission will be granted. ரொம்ப வல்லமையான வார்த்தை கிராண்ட்ங்கிறது. அது வந்து என்ன சொல்றது, ஜட்ஜஸ் நீதிபதிகள் சொல்லுகிற அந்த வார்த்தை. பெர்மிஷன் கிராண்டட், உங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. பைபிள் சேஸ் தி லார்ட் வில் கிராண்ட் தட் தி எனிமீஸ் ஹூ ரைஸ் அப் அகைன்ஸ்ட் யூ வில் பீ டிஃபீட்டட். ஐ கிராண்ட், ஐ கிராண்ட் இட். வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை தேவன் உங்க கையில வந்து ஒப்பு கொடுப்பாராம். பெர்மிஷன் கிராண்டட், கம் ஆன் சே. அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. Permission granted. People who ever rise against me will be defeated in front of my eyes. This is the fourth blessing of the one who pay attention to God's voice. The Lord will grant that my enemies should be perished in front of my eyes. என்னுடைய கண்களுக்கு முன்பாக என் சத்துருக்கள் அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். Victory over the enemies. ஏ சத்துருக்கள் மேல ஜெயத்தை நான் பெறுவேன். The Lord will grant to me. கர்த்தர் எனக்கு அதை அருளுவார். Hallelujah. 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 The fifth blessing is 28:9. ஐந்தாவது ஆசீர்வாதம் ஒன்பதாம் வசனத்தில் இருக்கிறது. The Lord will establish you as a holy people to himself. The Lord will establish you as his holy people. Just as he sworn to you, if you keep the commandments of your God and walk in his ways. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். As he promised you, the Lord will establish you as his holy people. அவர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். These all blessings are not for the one who is living a holy life. The holiness itself is a blessing. Amen. இந்த எல்லா ஆசீர்வாதமும் பரிசுத்தமா வாழ்றவனுக்கு எழுதல. பரிசுத்தமா வாழ்வதே ஒரு ஆசீர்வாதம் தான். That is the fifth blessing. அது அஞ்சாவது ஆசீர்வாதம். To whom? யாருக்கு? The one who pay attention to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவன். Transformation is the fifth blessing. மறுரூப பாகுதல் என்பது ஐந்தாவது ஆசீர்வாதம். When you keep listening God's voice, you don't know knowingly or unknowingly, you are being transformed. நீங்க தேவனுடைய குரலை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அப்படியே மறுரூபமாக்கப்படுவீர்கள். You will be established நீங்கள் as his holy people. உன்னை தமக்கு That means you will not be moved because you are established as holy people. அவர் உங்களை பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்துவாராம். நிலைப்படுத்துவாரா என்ன அர்த்தம்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. How can I say if நீ கேட்டுகிட்டே இரு. ஆமென். அது உன்னை மாத்திட்டே இருக்கும். ஆமென். 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 By listening God's voice, God's word, the transformation is being done in your life. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 மறுரூபமாகுதல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். The God will establish you as his holy people. கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனம் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். So this is a blessing. இது ஒரு ஆசீர்வாதம். Don't try to be a holy one, holy people. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தவானாகவே அப்படினு சொல்லிட்டு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். Don't pay attention to live a holy life. Pay attention to hear the God's word. பரிசுத்த வாழ்க்கைக்கு கவனம் செலுத்தாம அவருடைய வார்த்தையை செவிகொடுப்பதற்கு கவனம் செலுத்துங்கள். People are they set aside their mind from the track. பா ஜனங்கள் தங்களுடைய சிந்தனையே வழியை விட்டு வேற இடத்துல வச்சிட்டாங்க. They set their mind in the byproduct, not in the main product. ஜனங்கள் தன்னுடைய சிந்தனையை உபரி ப்ராடக்ட்ல தான் வச்சிட்டாங்களே தவிர மெயினான ப்ராடக்ட்ல வைக்கல. விளைபொருட்கள் மீது வச்சிட்டாங்க. Set your mind on God's word. தேவனுடைய வார்த்தையின் மீது உங்கள் சிந்தனையை வையுங்கள். The holiness will be the profit. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Come on, give a big clap. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை. I hope you understand and follow me. Hallelujah. The sixth blessing is 28:10. ஆறாவது ஆசீர்வாதம் 28:10 வசனம். Then all the people of the earth shall see that you are called by the name of the Lord. Amen. And Amen. They shall be afraid of you. Amen. Praise God. Hallelujah. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். Hallelujah.
And all the people of the earth will see that you are called by the name of the Lord and they will be afraid. Amen. பூமியின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமமுக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பயப்படுவார்கள். Then all the people on the earth will see that you are called by his name of the Lord. Amen. And they will fear you. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று ஜனங்கள் கண்டு அவர்கள் உனக்கு பயப்படுவார்கள். To make the people fear, I need not have any bouncers or a political background or financial background. If I have the word of God inside of me, the world will fear to me. Come on. ஜனங்கள் பயமுறுத்துறதுக்கு சுத்தி அடியால் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் பலபலம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தாலே போதும். ஆமென். The word and the enemies, all the people of the earth will be afraid to you. The whole earth, they don't know why they are afraid, why they fear to you, but they will fear. பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். அவங்களுக்கு ஏன் பயப்படுறாங்க தெரியாது, ஆனா அவங்க பயப்படுவாங்க. Because you have the word of God, you are the man who pay attention to God's word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். You will walk like a king on this earth. ராஜா மாதிரி இந்த உலகத்துல நீங்கள் வாழ முடியும். The world will fear. உலகம் உங்களை பார்த்து பயப்படும். Hallelujah. 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 You don't have word, don't keep the word of God inside of you. Not even a dog will obey us. தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள இல்லனா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. Even the dog will ignore you. ஒரு நாய் கூட சட்டை பண்ணாது. போடா லீவரே. But when you pay attention to the word of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, all the people of the earth will honor you and they will fear to you. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கனம் பண்ணி பயப்படுவார்கள். I had one picture. எனக்கு ஒரு படம், ஒரு தரிசனம் இருக்கிறது. I had a photocopy that one pic. நான் ஒரு படம் வச்சிருந்தேன். In that pic, there are four seats, chairs. In one chair, American president, what's his in the previous president, Obama munadi vandu George Bush, then now not Trump, then Bill Clinton, then Billy Graham, they were sitting in a row. ஒரு ரூம்ல ஒரு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி, அவருக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி, அப்புறம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் உட்கார்ந்திருக்காங்க. Three presidents, current president, two மாஜி presidents were sitting nearby, brother Billy Graham. பில்லி கிரஹாம் ஊழியர் முன்னாடி மூன்று அமெரிக்க ஜனாதிபதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். Nearby. அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கிறார்கள். These three presidents were sitting at the edge of their chairs. இந்த மூன்று ஜனாதிபதிகளும் அவங்க சீட் நுனியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. But this man of God, he sits comfortably in his seat. ஆனால் தேவனுடைய மனிதன் ரொம்ப ரிலாக்ஸா அவருடைய சீட்ல உட்கார்ந்திருந்தார். They just slightly turned towards the man of God. அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து இவங்க மூணு பேரும் அப்படியே லைட்டா திரும்பி அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. But this man of God was sitting like a king. ஆனால் இந்த தேவனுடைய மனிதன் ஒரு ராஜா மாதிரி அங்க அமர்ந்திருந்தார். Bible says all the people of the earth will fear to you because you are called by his name. வேதம் சொல்கிறது அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிற உன்னை பார்த்து இந்த முழு பூமியின் ஜனங்களும் பயப்படுவார். That's why when people are calling brother Billy Graham, when all the press people were ask a question, why don't you in election, why don't you contest in the election? Because you have millions of votes in America, you can surely become the president of America. ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் பில்லி கிரஹாமை பார்த்து கேட்டார்களாம், உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன் நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு. Billy Graham said, I am in a better designation than American president. அமெரிக்கா ஜனாதிபதியோட மிக விலை உயர்ந்த ஒரு இடத்துல தான் நான் இப்ப இருக்கேன்னு பில்லி கிரஹாம் சொன்னார். Please don't try to bring down. என்ன அந்த இடத்துல இருந்து கீழே இறக்க முயற்சிக்காதீங்கடா. The man with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூட இருக்கிற மனிதன். To him the whole world will fear. அவனுக்கு இந்த முழு உலகமும் பயப்படும். He
It is not written to Billy Graham only. It is written to you also. அது பில்லி கிரகாம் மட்டும் எழுதப்படவில்லை, அது உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. And the Lord will grant you plenty of goods in the fruit of your body, in the increase of your livestock, and in the produce of your ground, in the land of which the Lord swore to your fathers to give you. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ரெண்டு ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையில் இருக்கிறது. முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு செழிப்பை கொடுப்பார். It is not just a prosperity, it is abundant prosperity. ஒரு சாதாரண செழிப்பு கிடையாது, ஒரு அபரிமிதமான ஒரு செழிப்பு. When I read these all blessings, I just imagine how much the almighty God is giving respect to the one who pay attention to his word. Inda vaarthai naan vaasikkumbodhu devudaiya vaarthai sevigudukkum aashirvaadangalai naan paarkumbodhu deva vaarthaiyai sevigudukkira manushana sarvavallamulla devan endha alavukku aashirvadikkirar nu endha alavu respect pandraar endha alavukku kanam pannugirar. How much The Almighty God is giving respect to the one who pay attention to God's voice. தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன கர்த்தர் எந்த அளவு கனம் பண்ணுகிறார் என்று நான் வியந்தேன். Even the Almighty God is respecting to us. What about this world? They have to respect, they have to fear you. சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மை கனம் பண்ணும் பொழுது இந்த உலகம் ஒரு விஷயமே கிடையாது. அது கனம் பண்ணும். Almighty God is respecting you, how much more the world? சர்வ வல்லமையுள்ள தேவனே உன்னை கனம் பண்ணும் பொழுது இந்த உலகம் இன்ன என்ன அளவுக்கு உன்னை கனம் பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. Pay attention to God's voice, not to the world's noise. உலக சத்தத்திற்கு இல்ல, தேவ சத்தத்திற்கு உங்கள் செவியை சாயுங்கள். Keep paying attention. அதை செவி சாய்த்து கொண்டே இருங்கள். The Lord will grant you abundant prosperity. தேவன் உங்களுக்கு அபரிமிதமான செழிப்பை கட்டளையிடுவார். He never bother whether it is needed or not. உங்களுக்கு தேவையா இல்லையான்னு அவர் ஒரு நாள் அத பத்தி கவலைப்பட்டது கிடையாது. He doesn't care for it. அத பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். The Lord will grant you super abundant prosperity. தேவன் உங்களுக்கு அபரிமிதமான செழிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். The Lord will grant you abundant prosperity. தேவன் உங்களுக்கு அபரிமிதமான செழிப்பை கட்டளையிடுவார். That means overflow of blessing, prosperity. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள். More than enough. அது தேவைக்கு அப்பாற்பட்டது. It is overflow of blessings. அது ஆசீர்வாதங்களில் மிகுதி. Simply say you will be a trillionaire. நீங்கள் வந்து அப்படி கோடான கோடீஸ்வரனா தான் நீங்க இருப்பீங்க. Trillionaire or more than him, more than that. கோடீஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு இருப்பீங்க. ஆமென். This is the unlimited blessing to the one who pay attention to the word of God. தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் இது இருக்கிறது. My beloved brother and sister, what did you find finally when you are following your brain? எனக்கு அருமையான சகோதர சகோதரி, உங்க மூளையை நம்பி போய் என்னத்தை தான் கண்டீங்க? What is the final end? What is the end of the result by following your brain all these days? இந்த வாழ்க்கை முழுவதும் உங்க மூளையை நம்பி நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? Finally all the blessings it become limited. கடைசியா பார்க்கப்படும்னா எல்லா ஆசீர்வாதமும் ஒரு 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 அளவுக்குள்ள ஒரு அடைக்கப்பட்ட விஷயத்துல தான் இருக்கு. I thank God for not being a government servant or working in a government company or a private company. ஒரு அரசாங்க ஊழியனா இல்லாம போனதற்கென்று தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். If I am a worker of a government or a private limited, my mind will be a limited because in a limited working in a limited private limited அரசாங்க ஊழியத்துல இருந்தனா என்னுடைய சிந்தனை ரொம்ப குறுகிரும். என்னுடைய சம்பளத்தை வச்சு my mind will be set with the payment of salary. என்னுடைய ஊதிய தொகையின் அளவை வைத்து என்னுடைய சிந்தனையானது நிர்ணயிக்கப்படும். Now I cannot border set the border of my income. இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய ஊதிய தொகையின் அளவை என்னால் நிர்ணயிக்க முடியாது. So I am a boundaryless person. நான் எல்லையில்லாத ஒருவன். So it was it helps God to bless me easily. தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. Don't set your mind
with limited blessings. குறுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட உங்களுடைய சிந்தனையை நீங்கள் குறுக்காதிருங்க. Connect your mind with the word of God. Your mind will become unlimited. தேவனுடைய வார்த்தையோடு உங்களுடைய சிந்தனையை இணையுங்கள். உங்களுடைய சிந்தனையானது எல்லைக்கு கப்பாற்பட்டதாய் மாறும். Hallelujah. Hallelujah. Let us read the 11th verse again. 11வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். And the Lord will grant you abundant prosperity in the fruit of your body, in the increase of your livestock, and in the produce of your ground, in the land of which the Lord swore to your fathers to give you. The land, in the land he swore to your fathers or ancestors to give you. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். In the land he swore to your fathers to give you. உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். My fathers got the promises. என்னுடைய பிதாக்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். But we make it as experience. அதை நாம் இப்பொழுது அனுபவமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். They got promises, we get experiences. அவர்கள் வாக்குத்தத்தங்களாய் பெற்றார்கள், நாம் அதை அனுபவங்களாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Simply saying like this, all the promises of the Bible will become the experience of your life. சுருக்கமா சொல்ல போனா வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும். People who ever pay attention to word of God, they will make the promises into experience. யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாற்றிக்கொள்வார். Many people keep their promises as a bookmark. நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை எல்லாமே bookmark-ஆ வச்சிட்டு இருக்காங்க. Many bookmarks they have. அவங்க பைபிள பாத்தீங்கன்னா நிறைய புத்தக குறிப்பு இருக்கும். It is set as a bookmark only, not like in the bookmark ஆ தான் வச்சிருக்காங்க. It is not manifested in life. அவங்களோட வாழ்க்கையில அது நடக்கல. If you pay attention to God's word, it will be manifested in your life. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். All the people of the earth will see the manifestation of God's blessing in your life. இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். Come on! Shakarabala diramala hamramala hamramala shikarabala diankhere mene hantuna mana shantrabala diankhere. The last blessing, the 9th blessing of this 9th month, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைபடி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. The very familiar word, promise. மிகவும் பரிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம். But we used to miss to note a word. நாம இந்த வார்த்தையில ஒரு சில விஷயங்களை நாம குறிப்ப கவனிக்க மறந்துடுறோம். The Lord will make you the head, not the tail. தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். I read it like this, if you pay attention to the word of faith that I give you this day and carefully follow them. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளின்படி கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். கட்டளையின்படி அல்ல, விசுவாச வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். விசுவாச வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் you will always be at the top. நீ எப்பொழுதும் தலைமையாய் தான் இருப்பாய். Never at the bottom. ஒரு நாளும் கீழாக மாட்டாய். The word always is blinking to me. இந்த வார்த்தை எப்பொழுதுமே எனக்கு முன்பாக மின்னிக் கொண்டிருக்கிறது. Bible says the word always. Bible says you will always be at the top. வேதம் சொல்கிறது நீ எப்பொழுதுமே தலையாய் தான் இருப்பாய். Hallelujah. Hallelujah. If you are in politics, you cannot be always at the top. If you are in cinema, if you are a cine actor, you cannot be always at the top. But you for a man of God, you will be always at the top. தேவனுடைய மனிதனாய் இருக்கும் பட்சத்தில் நீ எப்பொழுதும் தலையாக தான் இருப்பாய். அது அரசியல்வாதிக்கோ சினிமாக்காரனுக்கோ கிடையாது. நீ அரசியல்வாதியா இருப்பாயானால் நீ தலையா இருக்கலாம், ஆனா எப்பவுமே தலையா இருக்க முடியாது. தலையா இருப்பான்றதுதான் தமிழ் பைபிள்ல இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல இப்படி இருக்கு, எப்பவுமே நீ தலையா இருப்ப. ஒரு நாள் நீ வாழக மாட்டேன், கீழே வர மாட்டேன். இப்ப அரசியல் வாதியா இருக்க எத்தனை பேர் தலையா இருக்கானே? கமான், அவன் என்ன பைபிள படிச்சானா? இன்னைக்கு நாட்டு பிரதமரா இருக்கானே, இல்ல நாளைக்கு ஒருத்தர் பிரதமரா இருப்பானே?
இல்ல சினிமாவில் ஒருத்தர் மேல இருக்கிறாப்லே, இவங்களாம் பைபிள் படிச்சாங்களா, அவங்க டாப்லான இருக்காங்க, அவங்க டாப்ல இருக்காங்க. ஆனா நாங்க எப்பவுமே டாப்ல இருப்போம். I will be always at the top. Come on. Come on. I will be always. I will be always. At the top. Never be at the bottom. எப்பொழுதும் தலையா இருப்பேன், ஒரு நாளும் கீழாக மாட்டேன். The another powerful word, the first powerful word is always. முதலாவது வல்லமையான வசனம் எப்பொழுதும். Always at the top. எப்பொழுதும் தலை. The second powerful word is never. இரண்டாவது வசனம் வல்லமையான வசனம் ஒரு நாளும் கிடையாது. ஒரு நாளும் நான் கீழே போகவே மாட்டேன். ஐயா பாவமே நான் மேல நிப்பேன். Come on brother. You are big clap. You can see some man of God, some preachers may shine one day and they may be dim in our days. Nama vandu indha kaalathula paakalam oru sila preachers vandu apdiye vandu romba prabalama irupanga adukapra vandu mangikalam irundirukalam illama irukalam innik illama irukalam. They may shine in once and they may dim in the avargal oru naal romba vandu prabalama irukalam annik innik illama irukalam. Somebody may come and they may go. சில பேர் வந்துட்டு அப்படியே போறவங்களா கூட இருக்கலாம். Don't connect your life with them. உங்க வாழ்க்கைய அவங்களோட கூட இணைக்காதீர்கள். Don't think of yourself that you may be like this finally. நீங்களும் கடைசி அவங்க மாதிரி you may become like this finally. நீங்களும் கடைசி அவங்கள மாதிரி ஆயிருவீங்களோன்னு நினைக்காதீங்க. You say I am always at the top. நீங்க சொல்லுங்க நான் எப்பொழுதும் தலையா இருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். தட்டு கைய தட்டு இதுக்கு கூட தட்டி பா. ஆமா ஒரு நாளும் கீழாக மாட்டேன். இந்த அதிகாரத்தில் இந்த ஒன்பது ஆசீர்வாதங்கள் to the one who pay attention to the voice of God, the word of God. தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பவனுக்கு இந்த ஒன்பது ஆசீர்வாதங்களும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. Hallelujah. 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 Bible says I will bless on everything you put your hand to. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. Put your hand to. எது மேலலாம் நீ கையை வைக்கிறியோ, எது மேலலாம் கனெக்ட் ஆகுதோ, எல்லாத்தையும் ஆசீர்வாதம். ஆமென். எல்லாத்தையும் ஆசீர்வாதம். ஆமென். Sometimes we put our hand in a wrong thing. சில நேரம் நம்ம தவறான ஒரு விஷயத்துல கையை வச்சிருவோம். தொட்டபொழுது ஆகாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வசனம் இங்கே நிலைவரப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Judgment is the judgment. எனக்கென்று முடிவே கிடையாது. I to all the days of my life. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். May God bless you. Amen. Amen. Let's close our eyes and open our hearts. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆவரம் இருதயத்தை திறப்போம். Dear Heavenly Father, we welcome you. We thank you for the wonderful word of God which made us to which blaze our fire. ஆண்டவரே, எங்களுடைய அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்த உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh, thank you for the wonderful blessings you have given us when we pay attention to your word, Father. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். The world's very the precious and wonderful job is paying attention to God's word. Indha ulagathile migavum mukkiyamaana oru vishayam, oru baakkiyamaana vishayam udaiya vaarthaikku sevi kodupadhu mathiram. It's a job, my beloved brother and sister. Adhu enudaiya ungaludaiya oru velaiya maaruvada. Do it like a job. Adha oru velaiya senjirunga. Velaiya maadhiri seiyinga neenga. Amen. Pay attention to the word which you heard. Neengal ketta devanudaiya vaarthaikku sevi kodungal. Stick on.
அதிலே நிலைத்திருங்கள். The word will bring these all blessings to you. அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். Amen. Amen. You will be always at the top. நீங்கள் எப்பொழுதும் தலையாய் தான் இருப்பீர்கள். Hereafter you will be always at the top. இனிமே நீங்க எப்பொழுதுமே தலையாய் தான் இருப்பீர்கள். Come on, say I will be always at the top. எல்லாரும் சொல்லுவோம், நான் எப்பொழுதும் தலையாய் தான் இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, I will be always at the top. நான் எப்பொழுதும் தலையாய் தான் இருப்பேன். I will never be at the bottom. நான் ஒரு நாளும் கீழாக மாட்டேன். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit to make us understand the word of God. ஆண்டவரே, இந்த வார்த்தையை புரிந்துகொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. Bless everyone in Jesus name. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah.